அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான், சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கை கால் குத்துது, எரிச்சல் வருது, மதமதப்பாக இருக்குது, காலில் செருப்பு போட்டிருக்கிறதே தெரியல, நடக்கும் பொழுது மெத்து மெத்துன்னு இருக்குது, நைட்டில் தூங்கும் பொழுது கால் ரொம்ப வலிக்குது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எல்லாருக்கும் ஏன் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, சில பேருக்கு வலிக்குது, சில பேருக்கு குத்துது, சில பேருக்கு மதமதப்பாக இருக்குது அப்படிங்கும் பொழுது இது என்ன விதமான ஒரு பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இதுக்கு பேர் வந்து பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். பெரிஃபரல் நியூரைட்டிஸ்னால் என்னென்னா, நம்ம மூளையில் வந்து ரெண்டு வகையான நரம்பு தூண்டுதல்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் இருக்கக்கூடிய பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னா, நம்மளுடைய மூளையிலிருந்தும் முதுகு தண்டுவடத்தில் இருந்தும் நம்மளுடைய தசைகளுக்கு வரக்கூடிய நரம்பு ஓட்டத்துக்கு பேர் தான் நம்ம வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்வோம். ஸோ இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸை மூணு வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று மோட்டார் பெரிஃபரல் நியூரைட்டிஸ், இன்னொன்று சென்சரி பெரிஃபரல் நியூரைட்டிஸ், இன்னொன்று அட்டானமிக் பெரிஃபரல் நியூரைட்டிஸ். இந்த மூணு வகையும் ஒவ்வொரு விதமான குறிகுணங்களை உடையது, ஒவ்வொரு விதமாக ட்ரீட் பண்ண வேண்டியது. ஸோ எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் பிரிகாப்ளின் மாத்திரையை கொடுத்தா வேலை செய்யாது. அதே மாதிரி நம்மளுடைய நாவல்கோட்டை மாத்திரையும் ஆவாரைப்பட்டை சூரணமும் பயன்படாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த குத்தல், கொடைச்சல், மதமதப்புங்கிறது எதனால் வந்திருக்கு, எந்த நர்வ்ஸோட கம்ப்ளைண்ட்னால இந்த மாதிரி பிரச்சனை உருவாயிருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த நோயிலேருந்து அவங்கள நம்ம மீட்க முடியும். ஸோ இந்த அட்டானமிக் பெரிஃபரல் நியூரைட்டிஸில் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா பெயின் நிறையா இருக்கும், ஜாயின்ட் பெயின்ஸ் நிறையா இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல் இருக்கும். ஸோ ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறும் பொழுது டிசினஸ், தலைச்சுத்தல் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தலைச்சுத்தல்னால் உடனே இஎன்டியை போய் பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா காது நரம்பில் எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தலைச்சுத்தல் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னால் அது நர்வ் கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னா, மெயினாக நம்மளுடைய ஹார்ட்டு, பிரைனஸ், நம்மளுடைய லிவரு, நம்மளோட கிட்னி, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட் தான் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட்னா ஒருத்தங்க வந்து தலை சுத்தல் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, யூரின் போயிட்டே இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மோஷன் போயிட்டே இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தூக்கம் இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக நர்வஸ் சிஸ்டம் பாதிச்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தோன்னா மோட்டார் பெரிஃபரல் நியூரைட்டிஸ் இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும். கை கால் நீட்ட முடியாது, மடக்க முடியாது. ஏன்னா இவங்களை வந்து முடக்கவாதம்னு நினச்சிருவாங்க. அதை தாண்டி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு இருக்கக்கூடியது அந்த மோட்டார் நர்வ்ஸ் பாதிக்கப்பட்டதுனால வந்த நியூரைட்டிஸ். ஸோ இவங்களுக்கு கையை நீட்டி மடக்கிறது, காலில் நீட்டி மடக்கிறது, உட்காந்து எந்திரிக்கிறது, டாய்லெட் சீட்ஸில் உட்காந்து எந்திரிக்கிறது, இதெல்லாம் சிரமமாக இருக்கும். இதை வந்து நம்ம மோட்டார் பெரிஃபரல் நியூரைட்டிஸ்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து நாங்கள் ரிஃப்ளெக்ஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா மேஜராக இன்றைக்கி எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மேஜரான கம்ப்ளைண்ட் இந்த குத்தல், குடைச்சல், எரிச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய சென்சரி பெரிஃபரல் நியூரைட்டிஸ். ஸோ இவங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஹீட்டை ஃபீல் பண்ண முடியாது, ஒரு கோல்டை ஃபீல் பண்ண முடியாது, ரொம்ப சுட சுட கொண்டு போய் தண்ணி வச்சா கூட காலில் அவங்களுக்கு தெரியாது, எனக்கு சுடுதுங்கிறதே எனக்கு தெரியல, உணர்வே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கால் மதமதப்பு, எரிச்சல், குத்தல், குடைச்சல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான பிரச்சனை என்னங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அடுத்து நம்ம ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து நிறைய பி காம்ப்ளெக்ஸ் சத்து உள்ளக்கூடிய கீரைகள், காய்கறிகள் கம்பல்சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை சாப்பிட்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த சென்சரி நியூரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு என்னென்னா, அவங்க கால்கள்லேருந்து தூண்டுதல்கள் மூளைக்கு போகலங்கிறது தான் பிரச்சனை. அப்போ கால்கள்லேருந்து தூண்டுதல்கள் மூளைக்கு போகணுன்னா அவங்களுக்கு உணர்வு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு சாக்ஸ், ஒரு செருப்பு போட்டுட்டு நல்ல வாக்கிங் போகணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், கால்களுக்கு மசாஜ் கொடுக்கணும், கால்களை அமுக்கி கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணும் பொழுது
அந்த கால்கள்லேருந்து தூண்டுதல்கள் மூளைக்கு போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு அந்த பாதிப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் முக்கியமான ஒன்று வந்து வில்வம். ஒரு செம்பு பாத்திரத்தில் வில்வ இலை ஒரு 10 இலை வீதம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த இலையோடு சேர்த்து தண்ணியை குடித்தாலும் சரி, இல்லை இலை சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடித்தாலும் சரி, அந்த பச்சை சேராமல் இருக்கணும் அந்த செம்பு பாத்திரத்தில். நல்ல சுத்தமான செம்பு பாத்திரத்தில் நார்மலான தண்ணி வச்சுட்டு ஒரு 10 இலையை இரவு ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த வில்வ இலையோடு சேர்த்து அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது நமக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கனிமப் பொருட்கள், இயற்கையான ரசாயன பொருட்கள் நம்ம கால் நரம்புகளுக்கு தூண்டுதல்களை அதிகப்படுத்தி மூளைக்கு போக வேண்டிய உணர்ச்சிகளை அதிகப்படுத்தி நிச்சயமாக நமக்கு இந்த சென்சரி பெரிஃபரல் நியூரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்லேருந்து நம்மளை விடுவிச்சு கொடுக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தி பாருங்கள். அதை தாண்டி உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவரை நாடுங்க, அவங்க உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு மருத்துவ நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.